ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் வெந்தயத்தோட பயன்கள் பற்றி தான் சொல்ல போகிறேன். வெந்தயத்தை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். பல நூற்றாண்டுகளாகவே மருத்துவ உலகின் ஒரு பகுதியாக ஆயுர்வேதம் இருந்து வருதுங்க. இயற்கை மருத்துவ முறையான ஆயுர்வேதத்தில் மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களை கொண்ட மருத்துவம் பார்க்கப்படுகிறது. மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்கள் எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. அதில் நமது ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் ஒரு மசாலா பொருள்தான் வெந்தயம். மெத்தி என்றும் இதை அழைக்கிறாங்க. வெந்தயம் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க கை வைத்தியத்தில் ஒரு பகுதியாகவே இருந்து வருகிறது. ஆனால் வெந்தயத்தை அப்படியே சாப்பிடுவதை விட வெந்தயத்தை ஊற வைத்து அந்த நீரை உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக வேலை செய்வதிலிருந்து சர்க்கரை நோயை நிர்வகிப்பது வரைக்கும் வெந்தயம் ஊற வைத்த நீர் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது. வெந்தயம் ஒரு குளிர்ச்சி வாய்ந்த பொருள். மேலும் ஏராளமான நன்மைகளும் அதில் நிறைஞ்சிருக்குதுங்க. வெந்தயம் ஆயுர்வேதத்தில் அதன் தனித்துவமான பயன்கள் மற்றும் பண்புகள் காரணமாக அதிகமாகவே பயன்படுத்தப்படுகிறது. இதில் நீர்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, மாவுச்சத்து, சுண்ணாம்புச்சத்து, மணிச்சத்து, இரும்புச்சத்து, சோடியச்சத்து, பொட்டாசியம் போன்ற தாது பொருட்களும், தயாமின், ரிபோஃப்ளாவின், நிக்கோடினிக் அமிலம், விட்டமின் ஏ போன்றவையும் அடங்கியிருக்கு. எப்பா எவ்வளோ சத்து பார்த்தீங்களா! தினமும் 10 கிராம் வெந்தயம் சூடான நீரில் ஊற வைத்து சாப்பிட்டால் பல நன்மைகளும் கிடைக்கின்றது என்று சொல்கிறாங்க. தற்போது அவை எப்படி சாப்பிடலாம், என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? 1 டேபிள் ஸ்பூன் வெந்தய விதைகளை 1 கிளாஸ் சூடான தண்ணீரில் 10 நிமிடங்கள் ஊற வைத்து வடிகட்டி கொள்ளுங்கள். அந்த நீரில் எலுமிச்சை சாறு, தேன் கலந்து தேநீர் போல பருகலாம், அல்லது அப்படியேவும் குடித்து விடலாம். இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது தான் நல்லது. தினசரி தேநீர் போல இதை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வெந்தயம் நீரிழிவு நோய் மட்டுமின்றி பெருங்குடல் புற்றுநோய் போன்ற தீவிர நோய்களுக்கும் இது உதவி செய்துங்க. நெஞ்சு எரிச்சல், வயிற்று பிரச்சனைகள், மலச்சிக்கல் போன்றவற்றிற்கும் உடனடி வீட்டு வைத்தியமாகவே இது இருக்கிறது. உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை அழித்து முகத்தின் கரும்புள்ளிகள் மற்றும் சுருக்கங்களை நீக்கி எப்போதும் இளமையான தோற்றத்தை பெற இந்த வெந்தய நீர் உதவி செய்து. சில நேரங்களில் வெந்தய கீரைகளும் வலி நிவாரணியாகவே பயன்படுத்தப்படுகிறது. கீரையை சூடாக்கி தசை வலி, வீக்கம் உள்ள இடங்களில் வைத்து கட்டினால் வலி குறையும். இதில் நீரிழிவு எதிர்ப்பு பண்புகளாக அறியப்படும் 4-ஹைட்ராக்சிலூசின் எனப்படும் அமினோ அமிலம் இருப்பதால் Type 2 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடலின் இன்சுலின் சுரப்பு மற்றும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துகிறது. வெந்தய விதைகளில் காணப்படும் நீரில் கரையக்கூடிய நார் கலக்டோமன்னன் முழுமையின் உணர்வை அதிகரிப்பதன் மூலம் உங்கள் பசியை கட்டுப்படுத்துகிறது. அதோடு எடையை கட்டுப்படுத்தவும் இது உதவி செய்துங்க. கேலக்டோமன்னன் உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துவதோடு உடலில் உள்ள கொழுப்பு எரியும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குது. வெந்தயம் விதைகளை ஒட்டுமொத்தமாக உட்கொள்ளலாம், அல்லது தூள் வடிவில் உணவுகளில் 1 சுவையூட்டும் முகவராகவும் இதை பயன்படுத்தலாம். ஆரோக்கியமான தேநீர் தயாரிக்க வெந்தயத்தூளையும் பயன்படுத்தலாம். வெந்தயத்தோட நன்மைகள் பற்றி தெரிந்து கொண்டீர்களா ஃப்ரெண்ட்ஸ்? இனி மறக்காம வெந்தயம் சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.